gitu wala. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். திருநெல்வேலியில் எங்கள் அக்கா மகா மதுரையிலேருந்து வர அவளை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக போகிறோம். வாங்க, போகிற வழியில் நல்லா இருக்குது. நைட் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம், வீடியோ எடுப்போம், நீங்களும் பார்க்கலாம், வாங்க. புது பஸ் ஸ்டாண்டு, திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்பவுமே பகல்ல தான் எடுப்போம். இன்னைக்கு வந்து அவளை எங்க அக்கா பொண்ணு ஜென்சிய கூப்பிட போறோம். அதனால இப்ப நைட்டு எப்படி இருக்கு, சிட்டி எப்படி இருக்குன்னு இந்த பாருங்க. நாங்க திருநெல்வேலி போயிட்டு இருக்கோம், புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போறோம். இந்த பையன் தான் கார் ஓட்டுறான். இந்த பாருங்க, இந்த இடம் வந்து மேலப்பாளையம். இங்கேயும் நிறைய கடைகள்லாம் இருக்குது. நம்ம ட்ரெஸ் வாங்கினாலும் வாங்கிக்கிடலாம். நல்ல பிஸியாக இருக்கும் இந்த ரோடு, ரொம்ப டிராஃபிக் இருக்கும். எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். இங்கே திருநெல்வேலி சிட்டிக்கு உள்ளே போனீங்கன்னா நிறைய கடைகள், ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் எல்லாமே இருக்கும். 20 கிலோமீட்டர் இங்கே இருந்து 20 கிலோமீட்டர், எங்கள் ஊரில் இருந்து திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு வந்து 20 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் மட்டும் தான் டிராஃபிக்காக இருக்கும். அந்த மாதிரி அங்கே போகும்போது அந்த அளவு டிராஃபிக்காக இருக்குது. மற்ற இடம்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கணும். இப்போ நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், அன்லிமிட்டட் கடை இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து எல்லா ரெடிமேடும் உங்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்கும். ட்ரெஸ்ஸஸ் டெக்ஸ்டைல்ஸ்லாம் கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது வேணால் வாங்கிக்கலாம். பஸ் ஸ்டாண்டு பக்கம் இந்த பக்கம் இருக்குது லாரா லாட்ஜ், இது மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் அந்த இதில் இருக்கா. பஸ் ஸ்டாண்டோட ஆப்போசிட்டு எங்கள் வீடு வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், அபவுட் 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என்ஜிஓ காலனி சொல்லுவாங்க, அங்கே தான் இருக்குது. எங்கள் தம்பி, ரெண்டு தம்பி வீடு, என்னோடய ரெண்டு தம்பி வீடு எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்குது. இதோட ஆப்போசிட்டில் இன்னொரு தம்பி வீடு இருக்குது. நாங்கள் 4 பேரோட வீடு இதோட பக்கம்தான். பஸ் ஸ்டாண்டில் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம் நாங்கள். இப்போ வந்து ஜென்சிக்கு வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது அக்கா மக. ஆமா, ஏன் ஃபோன் என்கிட்ட இல்லையே? வந்துட்டோம் பாருங்க, வசந்த பவன் ஹோட்டல், வசந்த பவன் இருக்கு. நல்ல டின்னர், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிடலாம். அருவி இது பேக்கரி இருக்கு, கேக்கு மற்ற ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கிடலாம். இந்த பாருங்க, நிறைய சாந்தி ஸ்வீட்ஸ், நிறைய கடைகள் இருக்கு. நெல்லை ஒரிஜினல் சாந்தி ஸ்வீட்ஸ், நெல்லை லாலா ஸ்வீட்ஸ், அல்வா கடையே நிறைய இருக்கு. சாந்தி ஸ்வீட்ஸ், சாந்தி ஸ்வீட்ஸ் நம்ம வந்து, ஆமா, ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில வந்து சாந்தி ஸ்வீட்ஸ் இருக்கு. அதுதான் முன்னாடி ஒரு கடை, இப்ப இந்த கடைகள் நிறைய எல்லாமே சாந்தி ஸ்வீட்ஸ் வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல, ஒரிஜினலா என்னன்னு தெரியும். நான் அங்கே கேட்கட்டா தான், மதுரையிலேருந்து வர்ற பஸ் எங்கே நிற்கும்னு கேட்கவா? பஸ் இதுவரை வரல, 5 மினிட்ஸில் வரும்னு சொன்னால் இன்னும் வரல. உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஜென்சிக்காக வெயிட் பண்ணிட்டு. யூஜின் காரில் எடுத்துக்கிட்டான தான், காரில் பார்த்தீங்களா? வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும்ல, எதுக்கு வெளியில் போய் இல்லையா?
இல்ல 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 உள்ள வரலையா? ஆமா அதான் 26:33. பாருங்க நான் போறது அவ வர்ற பஸ் நினைச்சு வேகமா போறேன், ஆனா அந்த பஸ் இல்ல. ஒரு நம்பர் மாறி, நம்பர் எல்லாம் அனுப்பி தந்திருந்தாங்க, ஒரு நம்பர் மாறி இருந்திருக்கு. இவ நான் அங்க போய் அந்த பஸ் போய் பாக்கிறதுக்கு அப்புறம் இவ இந்த பின்னாடி இருந்து இறங்கி வர. பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க. தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்கு, அங்க வந்து வெங்கடேஸ்வரா ஹோட்டல் இருக்கு, ரூம் எடுத்துக்கலாம். பிரியாணி சாப்பிடணும்னு வச்சீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு வந்து பிரியாணி இருக்கு, ஸ்ரீராம் ரெசிடென்சி இருக்கு, ஆரிய பவன் ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல் லாரா பாருங்க, ஸ்ரீராம் கிராண்ட் இன் ரூம்ஸ் அவைலபிள். நைட் வியூ சூப்பரா இருக்கு, உண்மையுமே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம இந்த இது வாங்கணும்ல கடை இருக்கும் நினைக்கிறேன். அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், காஃபி குடிச்சிட்டு போகலான்னு. மணி வந்து 9:30 மேல ஆயிட்டுது. ஜென்சியும் யூஜினும் எங்களுக்கு காஃபி வேண்டான்ட்ட. ஜென்சிக்கு ஃபுட்டு வீட்டில் இருக்கு, போய் தான் அவள் சாப்பிடணும். அவள் வேண்டாம் நைட்டு அப்படின்ட்டா, டயட் அவளுக்கு வேண்டான்ட்டா. எங்களுக்கு வந்து காஃபி குடிக்கணும் போல இருந்தது, சரி இறங்கியாச்சு. அன்னபூர்ணால நல்ல டேஸ்டா இருக்கும் பார்க்க. சேஞ்ச் இல்லையா? இந்த பாருங்க, நாங்கள் அன்னபூர்ணாவில் காஃபி குடிக்க போகிறோம், அதுக்காக டோக்கன் வாங்கணும். இங்கே பே பண்ணிவிட்டு டோக்கன் தருவாங்க, அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு இப்போ அதான் காஃபி வாங்குறதுக்காக அங்கே போகிறாங்க. இங்கே வந்து காஃபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, இதான் காஃபி, காஃபியை வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கு நல்ல சூடாக இருந்தது. சூடாக இருக்காதா? பாருங்க, எங்கள் அக்கா மகா ஜென்சி வந்துட்டா, அவளை போய் பஸ் ஸ்டாண்டில் போய் கூப்பிட்டு வந்திருக்கோம். இனி ஒரே என்ஜாய் தான் எங்களுக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.